வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கலைமான் கல்விச் சோலை இந்த வீடியோவில் நைன்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புத்தகத்தில் காணப்படும் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அந்த பாடப்பகுதியிலிருந்து வினாக்களை படிக்கலாம் அனைத்து வினாக்களுமே மிக முக்கியமானவை முதல் வினா இந்தியா தேர்தல் முறையில் எந்த நாட்டை பின்பற்றுகிறது இங்கிலாந்து நாட்டை பின்பற்றுகிறது இங்கிலாந்து நாட்டில் காணப்படும் பின்பற்றப்படும் முறைகளை இந்தியா பின்பற்றுது அடுத்த கேள்வி தேர்தலை பற்றி கூறும் அரசியல் அமைப்பின் பகுதி பகுதி பதினைந்து தேர்தலை பற்றி கூறும் அரசியல் அமைப்பின் பகுதி அடுத்த கேள்வி தேர்தல் முறையை பற்றி கூறும் அரசியல் அமைப்பு விதிகள் முன்னூற்றி இருபத்தி நாலு முதல் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வரை தேர்தல் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறைகள் இதை பற்றி சொல்கிற விதிகள் இது காணப்படும் பகுதி பார்த்திங்கன்னா பகுதி பதினைந்தில் காணப்படுகிறது இந்த விதி சரத்து ஆற்றிக்கல் எல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள் அடுத்த கேள்வி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு ஒரு தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ் சட்டப்பூர்வமான அமைப்பு மற்றும் சுதந்திரமானது இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் அடுத்த கேள்வி தேர்தல் ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் மொத்தம் மூன்று உறுப்பினர்கள் உள்ளனர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்த ஆணையத்தில் காணப்படுவர் மொத்தம் மூன்று பேர் அடுத்த கேள்வி பாராளுமன்றம் தேர்தல் சம்பந்தமாக எந்த விவகாரங்களின் மீது சட்டம் இயற்றலாம் வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் மற்றும் தொகுதிகள் வரையறை செய்தல் இது மாதிரியான காரியங்களில் பாராளுமன்றம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு சட்டம் இயற்றலாம் ஆனால் தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக மற்ற பிற விஷயங்களில் பாராளுமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது அடுத்த கேள்வி சோழர்கள் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை குடவோலை முறையை பின்பற்றி சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி அமைப்பில் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இது பற்றி கூறுகிற கல்வெட்டு பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் கல்வெட்டு சோழர்களை பற்றி சொல்கிற கல்வெட்டு அடுத்து அரசாங்கத்தின் தலைவர் யார் அரசாங்கத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா பிரதமர் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் ரெண்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் அடுத்த கேள்வி பிரதமர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதாவது பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற அந்த வெற்றி பெற்ற கட்சியில் காணப்படுகிற எம்பிக்களால் ஒருமனதாக பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அடுத்த கேள்வி தேசிய வாக்காளர் தினம் டேஸ் ஜனவரி இருபத்தி ஐந்து தேசிய வாக்காளர் தினம் குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் அடுத்த கேள்வி இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்தல் நடைபெறும்போது என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிற சட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்த கேள்வி நோட்டாவை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது அந்த ஆண்டில் ஏற்றப்பட்ட சட்டம் விதி நாற்பத்தி ஒன்பது ஓ நோட்டாவை பற்றி சொல்லுது அதாவது நோட்டானா என்னென்னா போட்டியிடுகிற பிரதிநிதிகளுக்கு பிரதிநிதிகள் மேலே நமக்கு அதிருப்தி இருந்துச்சுன்னா நம்முடைய வாக்கை நோட்டாவில் செலுத்தலாம் அதான் நோட்டாங்கிறது அடுத்த கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் விவிபேட் முறையை அறிமுகம் செய்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இது அப்ரிவியேஷன் பார்த்திங்கன்னா ஓட்டஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விவிபேட் முறை அப்படின்னா நம்ம வாக்கு செலுத்துறதுக்கு பிறகு சரியாக வாக்கு செலுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு வரும் ரிசிப்ட் மாதிரி அதுதான் அந்த விவிபேட் முறை அடுத்த கேள்வி மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகியவற்றின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் இவங்க எல்லாருமே மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் அடுத்த கேள்வி நேரடி தேர்தலின் நிறைகள் என்ன நேரடி தேர்தலில் காணப்படுகிற நிறைகள் அட்வான்டேஜ் அப்படின்னா வலுவான மக்களாட்சி நிறுவப்படுகிறது சரி மக்கள் தீவிர அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் ரெண்டுமே சரியானது அடுத்து கேள்வி பாருங்கள் நேரடி தேர்தல் முறையில் உள்ள குறைகள் என்ன தேர்தல் நடத்த அதிக செலவாகிறது இந்தியா போன்ற பெரிய பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் தேர்தலுக்கான கணிசமான தொகையை செலவிட வேண்டியிருக்கு இது ஒரு குறை சில நேரங்களில் ஜாதி மதம் போன்ற முறைகளில் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன சரியானது வாக்காளர்களுக்கு பெருமளவில் பணம் கொடுக்கப்படுகிறது இதுவும் சரியானது வன்முறைகள் பதற்றங்கள் சட்டம் ஒழுங்கு போன்றவை ஏற்படுகின்றன இது அனைத்துமே சரியானது அனைத்தும் நேரடி தேர்தல் முறையில் காணப்படுகிற குறைபாடுகள் அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மறைமுக தேர்தல் முறையில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் ப்ளஸ் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதோடு சேர்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த தேர்வு முறைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் குலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவதில்லை அதாவது இரண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் மக்களவையில் காணப்படுவாங்க மாநிலங்களில் காணப்படுகிற அந்த பனிரெண்டு பேர் அந்த நியமனம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு பெறுவதில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே பங்கு பெறுகின்றனர் அடுத்த கேள்வி உலகில் காணப்படும் ஆட்சி முறையின் வகைகள் டேஸ் மூன்று வகையான ஆட்சி முறைகள் காணப்படுது ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஆட்சி முறை இரண்டாவது இரு கட்சி ஆட்சி முறை மூன்றாவது பல கட்சி ஆட்சி முறை மூன்று வகையான ஆட்சி முறைகள் காணப்படுகின்றன அடுத்த கேள்வி ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சீனா கியூபா முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா போன்ற நாடுகளில் ஒரு கட்சி ஆட்சி முறை காணப்படுகிறது வேறு கட்சி எதுவுமே இருக்காது ஒரே ஒரு கட்சி தான் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க அடுத்த கேள்வி இரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இரு கட்சி ஆட்சி முறை நடைபெறுது இரண்டு கட்சிகள் தான் இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று அதிகாரத்தில் வருவாங்க அடுத்த கேள்வி பல கட்சி முறை காணப்படும் நாடுகள் பார்த்திங்கன்னா இந்தியா இலங்கை மற்றும் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் பல கட்சி முறை காணப்படுகிறது அடுத்த கேள்வி இந்தியாவில் உள்ள கட்சிகளை டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி இந்தியாவில் காணப்படும் தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி ஏழு தேசிய கட்சிகள் காணப்படுது அடுத்த கேள்வி மாநில கட்சிகள் பொதுவாக டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன பொதுவாக பிராந்திய கட்சிகள் பிராந்திய கட்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த கேள்வி பின்வரும் கூறுகளை ஆராய்க முதல் கூற்று அனைத்து கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் சரியானது தேர்தல் ஆணையம் தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சில சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது சரியானது ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டுமே அக்கட்சியின் சின்னத்தை பயன்படுத்த முடியும் அனைத்துமே சரியானது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு தனித்தனியாக சின்ன சின்னத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கீடு செய்வாங்க அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னத்தின் அடிப்படையில் தான் அந்தந்த கட்சியின் சார்புடைய அந்த பிரதிநிதிகள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அடுத்த கேள்வி தேசிய கட்சிக்கான தகுதிகள் என்ன முதல் தகுதி மக்களவை தேர்தலிலோ சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் ஆறு சதவீத வாக்கு பெற வேண்டும் இது ஒரு தகுதி அடுத்து பார்த்திங்கன்னா மக்களவையில் குறைந்தபட்சம் இரண்டு சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் மூன்றாவதாக குறைந்தபட்சம் மூன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் நான்காவது பாருங்க குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் இவையெல்லாம் தேசிய கட்சியாக இருக்க வேண்டிய தகுதிகள் அடுத்த கேள்வி அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பது டேஷ் அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுபவை அரசியல் கட்சிகள் முப்பதாவது கேள்வி எதிர்கட்சி தலைவர் டேஸ் அமைச்சருக்கான தகுதி பெறுகிறார் கேபினட் அமைச்சருக்கான தகுதியை பெறுகிறார் கேபினட் அமைச்சருக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கோ அதெல்லாம் எதிர்கட்சி தலைவருக்கும் பொருந்தும் அடுத்து கேள்வி பொது கணக்கு குழுவின் தலைவர் யார் எதிர்கட்சி தலைவர் பொது கணக்கு குழுவின் தலைவர் எதிர்கட்சி தலைவர் அடுத்து யாரை தேர்ந்தெடுப்பதில் எதிர்கட்சி தலைவர் முக்கிய பங்கு வகிக்கிறார் மத்திய கண்காணிப்பு ஆணைய தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் எதிர்கட்சி தலைவரின் ஆலோசனை இல்லாமல் செயல்படுத்த முடியாது அடுத்த கேள்வி அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது இல்லாட்டி பெறப்பட்டது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அழுத்த குழுக்கள் என்ற சொல் உருவாக்கப்பட்டது அழுத்த குழுக்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை அவர்கள் வந்து தீவிர அரசியலில் பங்கேற்க மாட்டாங்க வாக்கெடுப்பு அரசியலில் பங்கெடுக்க மாட்டாங்க மாறாக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் போராட்டங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி அமைதியான முறையில் மக்களை ஒன்று திரட்டி அரசின் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக செயல்படுற குழுக்கள் தான் இந்த அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது அரசியலில் ரொம்ப முக்கியமானவை இந்த கான்செப்ட் அடுத்து பாருங்கள் அழுத்த குழுக்கள் அல்லது அழுத்த குழுக்கள் டேஸ் அல்லது டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன நலக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த கேள்வி அரசியலின் மற்றொரு முகம் டேஸ் அழுத்த குழுக்கள் அரசியலில் காணப்படுகிற மற்றொரு முகம் அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இந்தியாவில் காணப்படும் அழுத்த குழுக்களின் வகைகள் இந்தியாவில் மொத்தம் பத்து வகையான அழுத்த குழுக்கள் காணப்படுது வணிக குழுக்கள் தொழிற்சங்கங்கள் விவசாய குழுக்கள் தொழில் முறை குழுக்கள் மாணவர் அமைப்புகள் மேலும் மத அமைப்புகள் பழங்குடி அமைப்புக்கள் மொழிக்குழுக்கள் கோட்பாட்டு அடிப்படை குழுக்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள் போன்ற பத்து வகையான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன இந்தியாவில் இந்தியாவில் தான் பெருமளவில் அழுத்த குழுக்கள் காணப்படுது ஆனால் மேற்குலகில் வெஸ்டர்ன் அந்த கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது அழுத்த குழுக்களின் அந்த செயல்பாடு ரொம்ப கம்மியாகவே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள் இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனம் இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் அகில இந்திய மாணவர் சம்மேளனம் அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை இளம் பதாகா சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நர்மதா பச்சாவோ அந்தோலன் போன்றவை அழுத்த குழுக்களுக்கான இந்தியாவில் காணப்படுகிற சில எடுத்துக்காட்டுகள் அடுத்த கேள்வி கடைசி கேள்வி ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை நோக்கி மக்களை திரட்டும் குழு டேஸ் என்று அழைக்கப்படும் மக்கள் குழு என்று அழைக்கப்படும் அதாவது நிலநடுக்கம் சுனாமி வெள்ளப்பெருக்கு போன்ற இக்கட்டான காலகட்டங்களில் மக்கள் தானாகவே ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் அந்த மக்கள் குழு என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்